ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு மை சேனல். கைஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு அல்டிமேட்டான டிராகன் ஸ்டேக ட்ரிக் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா கைஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற அந்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா நமக்கு பெட்வின் ஆப்பில் ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது. ஓகே கைஸ், உங்களுக்கு ஒரு டவுட் வந்து வரலாம். நம்ம சேனல் பழைய ஃபாலோவர்ஸாக இருந்தீங்கன்னா மஸ்ட் டவுட் வந்து வந்திருக்கும். ஏன் ப்ரோ நீங்கள் வந்து அதிகமாக பெட்வின் ஆப்பே அதிகமாக ப்ரொமோட் பண்ணுற அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து மற்ற ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மினிமம் பெட்டிங் பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு பெட்வினில் மட்டும்தான் மினிமம் பெட்டிங் பார்த்தீங்கன்னா வெறும் 1 ரூபா மட்டும்தான். ஜஸ்ட் உங்ககிட்ட ஒரு 1 ருபீஸ்னா கூட நீங்கள் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 பெட் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். ஓகேவா கைஸ், ஜஸ்ட் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அந்த ட்ரிக் ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக பெட்வின் ஆப்பில் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கேன்பா. நம்மளுக்கு இந்த ட்ரிக் பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ ஓகே இப்போ புரிஞ்சுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் வந்து அதிகமாக பெட்வின் ஆப்பே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. ஓகே இப்போ நம்ம ட்ரிக்குள்ளே போயிடலாம். கைஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த காமனாக இந்த வேல்யூஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு 1, ஜேனா 11, கியூனா 12, கேனா 13, சரிங்களா. ஸோ நம்மளுக்கு 1 to 5 வந்துச்சுன்னா நம்ம வந்து ஸ்மால் சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிக்கணும். 6 to 10னா பிக்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிக்கணும். ஜே கியூ கேனா நம்ம வந்து ஆடுன்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா, ஸோ அதாவது 1 to 5 ஃபஸ்ட்டு கார்டில், சரியா. ஸோ 1 to 5 நம்பர் வந்துச்சுன்னா ஸ்மால், ஸோ அடுத்து 6 to 10 வந்துச்சுன்னா பிக், சரிங்களா. கார்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் இது எல்லாமே. ஜே கியூ கேனா ஆடு. கைஸ் இப்போ தெரியும் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ நான் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ட்ராகன் கார்டு, செகண்ட் டைகர் கார்டு, தேர்டாக ரிசல்ட். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு கார்டில் நம்மளுக்கு ஸ்மால் வந்திருக்கு, செகண்ட் டைகர் கார்டில் நமக்கு பிக்கு வந்திருக்குன்னா நம்ம வந்து டைகரில் பெட் பண்ணணும். ஸ்மால் வந்திருக்கு, இங்கிட்ட ஸ்மால் வந்திருக்குன்னா ட்ராகனில் பெட் பண்ணணும். பிக்கு ஸ்மால்னா டைகர், பிக்கு பிக்னா ட்ராகன், ஸ்மால் ஆடுனா ட்ராகன், ஆடு ஸ்மால்னா டைகர், ஆடு பிக்னா டைகர், ஆடு ஆடுனா ட்ராகன், பிக்கு ஆடுனா ட்ராகனுங்க. ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் இந்த ட்ரிக்கை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மஸ்ட்டு கண்டிப்பாக ஒரு 7 லெவலுக்காவது அமௌண்ட் ஃபண்ட் ரெடி பண்ணி வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப அல்டிமேட் அந்த ட்ரிக் வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது. வித் லைவ் கேம் ப்ளே பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து லைவ் உங்களுக்கு பெட் பண்ணி ஷோ பண்ண போகிறேன். ஓகேவா கைஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க, சரியா. ஸோ இப்போ பாஸ் பண்ணிட்டு நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இப்போது இதை எழுதிக்கோங்க, சரிங்களா. ஸோ கைஸ் ஜஸ்ட் இது மாதிரி நோட்டில் ஒன்று எழுதி வச்சுக்கோங்க நண்பா. ஓகேவா, ஸோ ஓகே இப்போ நம்ம லைவ் கேம் ப்ளே பார்த்துடலாம். கைஸ் உங்களுக்கு பெட்வின் ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த லிங்க் மேலே கிளிக் பண்ணி உங்களுக்கு நான் அக்கௌண்ட்டான சைன் அப் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர் பாஸ்வேர்டெலாம் போட்டு சைன் அப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பேலன்ஸில் ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ என் பேலன்ஸ் பாருங்கள், ஒரு 320 ரூபா இருக்குது. ஸோ சொன்ன மாதிரி மினிமம் பெட்டிங்கிற 1 ரூபா மட்டும்தான். ஃபஸ்ட் நீங்கள் எப்படி ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ கீழே பாருங்கள் ஆட் கேஷ் சொல்லிருக்கும். ஸோ கிளிக் பண்ணிக்கணும் நண்பா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 300 ருபீஸ் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ 300-500 ரூபா சொல்லிட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கணும்பா, ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும். ஸோ நீங்கள் மினிமம் பெட்டிங் 1 ரூபா வச்சு ப்ளே பண்ண போகிறீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி 10 ரூபா 20 ரூபா, சப்போஸ் நீங்கள் 100 ரூபா மினிமம் பெட்டிங் வச்சு ப்ளே பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு 30,000 அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மினிமம் பெட்டிங் 100 ருபீஸ் வச்சு ப்ளே பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் தெரிஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து மினிமம் பெட்டிங் ஒரு 100 ருபீஸ்லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி அமௌண்ட் இருந்துச்சுன்னா 30,000-40,000 சொல்லிட்டு. ஸோ கம்மியான இன்வெஸ்ட் பண்ணால் ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ருபீஸ் 300 ருபீஸ் சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்குவாங்க. மினிமம் பட்டிங் 10 ருபீஸ்னா ஒரு 3,000-5,000 சொல்லிட்டு ரீசார்ஜ் பண்ணிக்குவாங்க. ஓகேவா ஓகே, இப்போ உங்களுக்கு எவ்வளவு ஒரு அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணலாம் சொல்லிட்டு உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும். இப்போ நம்ம கேம் ப்ளே பண்ணுறதுக்கு செகண்டாக மல்டி பிளேயர்னு சொல்லிருக்கும். ஸோ கிளிக் பண்ணிட்டு நான் ட்ராயிண்ட் கேம் கிளிக் பண்ணிக்கிறேன். கைஸ் அதுக்கு முன்னாடி நான் வித்ட்ரா பண்ண பேமெண்ட் ப்ரூஃப்லாம் காட்டிடுறேங்க. ஸோ கைஸ் பாருங்கள், இது எல்லாமே என்னுடைய ப்ரூஃப் தான். ஓகேவா, ஸோ இன்றைக்கி எத்ரா பண்ணுங்கள். ஸோ டேட் பாருங்கள், 21ஆம் தேதி. ஸோ சேம் அந்த டேட். ஓகேவா, ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 500 ருபீஸ் வித்ட்ரா பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி நேற்று முந்தானது சொல்லிட்டு தொடர்ந்து வித்ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ எக்கச்சக்க வித்ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 60K மேலே ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ 67K சம்திங் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப பழைய ரெக்கார்ட் தான், ஷோ பண்ண மாட்டாங்க, சரிங்களா. ஸோ கைஸ் நீங்களும் மஸ்ட் இந்த ஆப்பை ட்ரை பண்ணிக்கணும்பா, ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக ஏர்ன் பண்ணலாம். இப்போ நம்ம லைவ் ட்ரிக் ஒர்க் அவுட் பற்றி பார்க்கலாம். ஸோ நான் வந்து ட்ரான் டேர்க்கியாக கிளிக் பண்ணிக்கிறேன். கைஸ் ஜஸ்ட் நம்ம இந்த மேலே இந்த கார்டு ஃப்ளிப் ஆகும். ஸோ இந்த கார்டு ஃப்ளிப் ஆகிறதை பொறுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ கீழே செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி மினிமம் பெட்டிங் ஜஸ்ட் 1 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ 1 ரூபா 5 ரூபா 10 ரூபான்னு சொல்லிட்டு. ஓகேவா, இப்போ நமக்கு 7 வந்திருக்கு, ஏ வந்திருக்கு. 7னா பிக்கு, ஏனா ஸ்மாலு. ஸோ பிக்கு ஸ்மால்னு நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைகரில் கட்டணும், சரிங்களா.
இப்போ நான் டைகரில் ஒரு 1 ரூபா மட்டும் கட்டிக்கிறேன். கைஸ் இப்போது ரிசல்ட் பார்க்கலாம். கைஸ் நம்மளுக்கு ஃபஸ்ட் லெவல் வின். ஓகேவா, இப்போ நம்ம ஜே வந்திருக்கு, கே வந்திருக்கு. ஸோ ஓகேவா, ரெண்டுமே நம்மளுக்கு ஆடு ஆடு. ஸோ நம்ம வந்து இப்போது ட்ராகனில் ஒரு 1 ரூபா மட்டும் கட்டுறேன். கைஸ் உங்கள்கிட்ட பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ருபீஸ் இருக்குன்னா ஜஸ்ட் நீங்கள் மினிமம் பெட்டிங் 5 ருபீஸ் கூட ப்ளே பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, டை ட்ராகனில் கட்டியிருக்கோம் நம்ம இப்போது. கைஸ் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு லெவல் லாஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இப்போ நம்மளுக்கு ஏ வந்திருக்கு 10, அதாவது ஸ்மாலு பிக்கு. ஸோ நம்மளுக்கு ஸ்மாலு பிக்குனா, ஸோ ட்ரிக்கபடி டைகரில் ஒரு 3 ரூபாய் கட்டிக்கிறேன். சரிங்களா கைஸ், இப்போ ரிசல்ட் பார்க்கலாம். ஸோ டைகரில் கட்டியிருக்கோம் கைஸ், நம்மளுக்கு வின் ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போ நம்ம 3-4 அதாவது நம்மளுக்கு ஸ்மாலு ஸ்மாலு ஸ்மால் ஸ்மால்னால் நீங்கள் ட்ராகனில் கட்டணும். ஸோ நான் வந்து இப்போ லாஸ்ட்டாக ஒரு வின் மட்டும் ஃபேஸ் பண்ணிடுறேன். சரியா, லாஸ்ட் வின் அதோட போதும். நம்மளுக்கு பார்த்தோன்னா லைவ் பெட்டிங் பார்த்தோன்னா யூடியூப்பில் அளவே கிடையாது. ஸோ லைவ் பெட்டிங்னு அதிகமாக பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துருவானுங்க. ஸோ அதனால் வேண்டாம். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். சரியா, ஓகே, நம்மளுக்கு ஃபஸ்ட் லெவலுக்கு லாஸ் ஆயிருக்கா. ஓகே, இப்போ நான் அகைன் ட்ராகனில் கட்டுறேன் இருக்குபடி ஆடு ஆடு. ஸோ ட்ராகனில் ஒரு 3 ருபீஸ். ஓகேவா, மேக்ஸிமம் யூடியூப்பில் இதெல்லாம் போஸ்ட் பண்ணவே கூடாது, இருந்தாலும் நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க. நிறைய பேர் லைவில் சாரி கமெண்ட்டெல்லாம் கழுவி கழுவி ஊற்றுறீங்க, ஏன்டா நீ ஏன் காசு கட்டி போட மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அந்த ஆடி லைவ் கேம் ப்ளே பண்ணலாம் சொல்லிட்டு கொஞ்சம் என் வீடியோ போனாலும் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். சரியா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் லைக் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ லைவ் உங்களுக்கு வின்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணி காட்டிட்டேன். அந்த ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் வித்ரா பண்ண மேலே வித்ரா ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு மினிமம் உங்ககிட்ட ஒரு 300 பீஸ் தான் வித்ரா பண்ணிக்க முடியுங்க. ஓகேவா கைஸ், மஸ்ட் இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணிக்கணும் நண்பா. ஓகே நண்பா, மஸ்ட் ட்ரை பண்ணிக்கோங்க. அதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னை கேளுங்க. கீழே கமெண்ட் செக்ஷன் சும்மா தானே இருக்குது. ஸோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணி வைங்க, கண்டிப்பாக பார்த்து ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா, ஓகே கைஸ், தேங்க்யூ.